அகிழ்மதி அச்சுவை தூக்கி கொண்டு சுதனோடு மாடியிலிருந்து இறங்கி வர அனைவரும் மூவரும் ஒன்றாக வருவதை பார்த்து மனம் மகிழ்ந்தனர். கீழே வந்ததும் அகிழ்மதி மகளை எழுப்ப அச்சு இன்னும் முழித்தபாடில்லை. அப்படி ஒரு உறக்கத்தில் இருந்தாள். அனைவரும், ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறா? நைட்டு அவள் சரியாக தூங்கலையா என அவளுக்காக கேட்க, நைட்டு அப்பாவும் பொண்ணும் கதை பேசிக்கிட்டே இருந்தா தூங்கும்போதே விடிஞ்சிருச்சே என அகிழ்மதியும் போட்டு கொடுக்க அனைவரும் இப்போது சுதனை முறைத்தனர். அவளையும் சேர்த்து நீ கெடுக்கிறடா என்று அன்னைமார்கள் மகனை திட்டினார்கள். அப்படிக்குனா இவர்கள் அனைவரும் அச்சுவிடம் கெஞ்சிக்கொண்டும் கொஞ்சிக்கொண்டும் இருப்பதை பார்த்துவிட்டு, இது ஆவறதுக்குள்ள நகருங்க, நானே பப்ளியை எழுப்புறேன் என்றவன் அச்சுவின் அருகில் கொண்டு சென்று பலூனை தப்பென உடைத்துவிட சட்டென கேட்ட சத்தத்தில் விரட்டென உடல் நடுங்க விழித்தாள் அச்சு. அவள் அகிழ்மதியை இருக பிடித்ததிலிருந்தே தெரிந்துவிட்டது அச்சு வெகுவாக பயந்து விட்டாள் என்று. மற்றவர்கள் இப்போது குணாவை எப்போதும் போல அதட்ட திட்ட அவனும் எதையும் கண்டு கொள்ளாமல், ஏ பப்ளி இங்கே பாரு இங்க பாரு, உனக்கு பிடிச்ச டாமஞ்சேரி பலூன் என அவளிடம் நீட்ட அவள் முதலில் திருதிருவென விழித்தாள். குணாவையும் பலூனையும் பார்த்துவிட்டு தன் அன்னையையும் பார்க்க, அச்சுக்குட்டி என்னடா அப்படி பார்க்குறீங்க, இன்னும் தூக்கம் போலையா, எந்திரிங்க பார்க்கலாம், இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை, அதுக்கு தான்டா சொல்ல எல்லாம் வந்திருக்காங்க என்றதும் குணாவை மீண்டும் திரும்பி பார்த்த அச்சு இரு கன்னத்தையும் அவன் எப்போதும் போல தன் விரல்களால் ஒரு முறை அமுக்கிவிட்டு, ஹாப்பி பர்த்டே பப்ளி என்றதும் அவனிடமிருந்து பலூனை கையில் வாங்கியவள் தேங்க்யூ என கூறி மெல்ல புன்னகைத்தாள். குணா அவளுக்கு முத்தமிட்டுவிட்டு எனக்கு என அவனின் கண்ணம் காட்டினான். அவளும் முத்தமிட அவனும் ஸ்வீட் பப்ளி என மீண்டும் ஒரு முறை அவளின் கன்னத்தை அமுக்கிவிட்டு அவளை சிரிக்க வைத்தான். அவள் பயந்ததையே மறக்க வைத்து அடுத்த நொடியே சிரிக்கவும் வைத்து விட்டான் என மற்றவர்களும் சரியான கேடி எப்படியும் சமாளிச்சிடுவான் என கூறி புன்னகைத்தனர். ஒவ்வொருவரும் அவளை தூக்கி முத்தமிட்டு வாழ்த்து கூறி பரிசு கொடுத்தனர். கார்த்தி வாங்கிய கேக்கின் அருகே அவளை தூக்கி சென்று அவளிடம் காட்ட, ஆ சூப்பியா இருக்குமாமா, தேங்க்யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என கூறினாள். கிஷோரிடம் அனைவரும், எங்கடா பிள்ளைக்கு நீ எதுவும் வாங்கி தரலையா என்று கேட்டதும், இன்னைக்கு என் மருமக ஸ்வீட்டியோட ஸ்பெஷல் டே, ஸோ டின்னருக்கு எல்லாருக்கும் என்னோட ட்ரீட், நாம் எல்லோரும் வெளியில் போகிறோம், அப்போ என் ஸ்வீட்டுக்கு என்ன வேணுமோ அதுவும் ஷாப்பிங் போய் அப்படியே வாங்கிடுவோம் ஓகேவா என்று கேட்டதும் அச்சுவும் வேகமாக தலையாட்டி, ஓகே மாமா என்று கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள். அப்பாவிடம் இப்போது திரும்ப, என்னோட டார்லிங்க்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கிஃப்ட் என்னவா இருக்கும் என்று அவளிடமே கேட்க அச்சு முதலில் யோசித்தவள் பின்பு தந்தையின் சிரிப்பை கண்டு கொண்டு சைக்கிள் என கத்திக்கொண்டே வெளியே ஓடி சென்று பார்த்தாள். இரண்டு சிறிய சைக்கிள் நின்றது. மற்றவர்கள் அவனை கேள்வியாக பார்க்க, என்னோட ரெண்டு டார்லிங்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் எப்போவும், ஒன்று அச்சுவுக்கு ஒன்று பிங்கிக்கு, ஹாப்பி என இருவரிடமும் கேட்க பிங்கி அச்சு இருவரும் ஓடி வந்து, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ மதுப்பா என சுதனை கட்டிக்கொண்டனர். குணாவும் சபரியும் தங்களுக்குள் பார்த்து கொண்டு சுதனை இப்போது திரும்பி முறைக்க, டேய் உங்கள் பர்த்டேக்கு இன்னும் 4 மாதம் இருக்குடா என்று அவர்கள் முறைப்பதற்கான காரணத்தை அறிந்து பதிலும் கூறிவிட்டான். சபரியோ இதை கேட்டு, ஓகே மாமா வெயிட்டிங் என்று அத்துடன் முடித்து கொண்டான். ஆனால் குணா அப்படி சும்மா விட்டு விடுவானா? அது சரி, அப்படின்னா அந்த பென்சிலுக்கு மட்டும் இப்போ இதுக்கு சைக்கிளாம், அவளோட பர்த்டேக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, டேய் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கினண்டா, உனக்கும் சபரிக்கும் தான் ஏற்கனவே சைக்கிள் இருக்கே என்று சுதனும் கூறினாலும், அதுக்கு எங்களுக்கு வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்ல என்று வம்பு செய்து அவனிடம் கத்தி கொண்டு இருந்தான். சரி சரி ஈவினிங் வெளியில் போவோம்ல, அப்போ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் என ஒப்புதல் வாங்கிவிட்டே வீட்டிற்குள் செல்ல விட்டான் குணா. அகிழ்மதியை பார்த்து, எப்படி அத்த என்று கண்சுமிட்டி சிரிக்க அவளும் குணாவின் தலையை கலைத்து எப்போதும் போல வாழு வாழு என செல்லமாக கூறியபடியே உள்ளே அழைத்து சென்றாள். பிறகு அவள் தயாராகி வரவைத்து கேக் வெட்டி வீட்டிலேயே கொண்டாடினார்கள். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் அச்சு தூரம் இருந்து பார்த்து கொண்டிருந்த ராஜம்மாவிடம் சென்று இம்முறை தெளிவாக, பெரிய பாட்டி இன்னைக்கு என்னோட பர்த்டே, உங்களுக்கு கேக் கொடுத்துட்டு
ஆசிர்வாதம் வாங்கிறதுக்காக தான் வந்தேன். நான் காலில் விழட்டுமா? ஆசிர்வாதம் பண்ணுவீங்களா என பவ்யமாக கேட்டாள். முதல் முறை அன்று அச்சு சட்டென தன் காலில் சொல்லாமல் கொல்லாமல் விழுந்ததும் இதுபோல் சொல்லாமலையும் செய்யாதே என கூறியதை நினைவில் வைத்து கொண்டு இப்படி முன்னரே கேட்டு ஒப்புதல் வாங்கிக் கொள்கிறாளாம் என மனதில் எண்ணியவர் மனதுக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டார். அச்சு வீட்டில் என்னென்ன சேட்டைகள் செய்கிறாள் என அவரும் தினமும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். ஆனால் தன்னோடு பேசுபவர்கள் விளையாடுபவர்களிடம் மட்டும்தான் அவளின் அனைத்து கொஞ்சல்களும் வாழுத்தனமும். மற்றவர்களை எப்போதும் தொந்தரவு செய்ய மாட்டாள். அந்த வகையில் ராஜம்மாவுக்குமே அவரிடம் எப்போதும் தொந்தரவில்லை. அதோடு ஒரு விஷயத்தை கூறிவிட்டால் அதை தவறாமல் பின்பற்றுகிறாள் என அதிலும் அச்சுவையும் அவளை இப்படி பொறுப்பாக வளர்த்திய அகிழ்மதியையும் மனதிற்குள் பாராட்டி கொண்டார்தான். ஆனால் வெளியில் எப்போதும் போல மௌனமே சாதித்தார். அர்ச்சனா இன்னும் தன் பதிலுக்காக காத்திருப்பதைக் கண்டு பெருமூச்சுடன் தன் பெரிய மருமகளை பார்க்க அவரும் புரிந்து கொண்டவராக பூஜை அறைக்கு சென்று குங்குமம் பிரசாதம் என அனைத்தையும் கொண்டு வந்து நீட்டினார். காஞ்சனா எடுத்து வந்த தட்டிலிருந்து பிரசாதம் அனைத்தையும் எடுத்து அவளுக்கு தந்துவிட்டு அர்ச்சனா காலில் விழுந்து ஆசி பெற பாட்டியும் அவளின் தலையில் கை வைத்து ஆசிர்வதிக்க கீழே படுத்தபடியே நிமிர்ந்து பாட்டியை பார்த்தாள் அச்சு. காஞ்சனா அச்சுவிடும், என்னடா எந்திரி, அதான் பாட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்களே, இன்னும் அப்படியே இருக்க என்று கேட்க, இல்லையே நல்லாரு அப்புறம் தீக்காசாருன்னு எல்லாம் எதுதோ சொல்கிறோம்ல, நீங்கள்லாரும் சொன்னீங்களே, அன்னைக்கு கூட பெரிய பாட்டி நல்லாருடான்னு சொன்னாங்களே, இன்னைக்கு எதுவுமே சொல்லலை, அது சொன்னாதானே ஆசீர்வாதம் பண்ணதா அர்த்தம், அதுதான் வெயிட் பண்ணுறேன் என்றதும் பெரியவர்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டனர். ராஜம்மாவுக்கு அது பழக்கமில்லை. இருந்தும் அச்சு இப்படி புரியாமல் வம்பு செய்து பாட்டியையே திணறடித்து கொண்டிருந்தாள். வேறு வழியின்றி அவள் கேட்டபடி ஆசிர்வதித்து எழுப்பியவர் தலையில இப்படி கை வச்ச சொன்னாலும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான், புரிஞ்சுதா என அவர் எடுத்து கூற வேகமாக தலையை என்று உருட்டினாள். அவரை தொடர்ந்து இரு தாத்தாக்களையும் சுபத்ராவையும் கூட அவள் விட்டு வைக்கவில்லை. கண்டுகொள்ளாமல் விட்டாலும் தன்னிடம் சிரித்தபடி வந்து பிறந்தநாள் என கூறி நிற்கும் குழந்தையை அவர்களால் தவிர்க்கவும் முடியவில்லை. சரி என ஆசிர்வதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாலும் அச்சு அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டாள். தாத்தா தாத்தா, எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு இன்னொரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கல, எப்போ கிஃப்ட் கொடுப்பீங்க என கண்களை சுமிட்டி பவ்யமாக கேட்க அவர்களோ இதை சிறிதும் எதிர்பாராமல் இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்தனர். ராம் உடனே தன் பையிலிருந்து 2000 ரூபாய் தாளை அவளிடம் நீட்ட அச்சு புரியாமல் இது எதுக்கு ராம் தாத்தா என கேள்வி கேட்டாள். அதான் ஈவினிங் ஷாப்பிங் போகிறீங்களா, அப்போ போகும்போது உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ என்று கூறினார். எனக்கு பணம் வேணாம், கிஃப்ட் தான் வேணும் என அடம் பிடித்தாள். ராம் இப்போது தம்பி விஸ்வாவை பார்த்து ஏதாவது செய்யண்டா என்பது போல முறைக்க விசு வேகமாக முன்வந்து, அது எங்களுக்கு இப்போதானே உன் பிறந்தநாள்னு தெரியும், அதான் இப்போ வரைக்கும் எதுவும் வாங்கலை, ஈவினிங் வாங்கிட்டு வரோம் என்று அவரும் கூறினார். நோ விஷு தாத்தா, எனக்கு இப்போவே வேணும், அதுவும் கிஃப்ட் தான் வேணும் என்று மேலும் அடம் பிடித்தாள். சுற்றி இருந்த மற்றவர்களோ இருவரும் அச்சுவிடம் சிக்கி சமாளிக்க முடியாமல் திணறுவதைக் கண்டு சிரித்து கொண்டனர். ராம் விசு இருவரும் அப்படித்தான், தேவையானதை செய்வார்கள், ஆனால் சகஜமாக பேசி அவர்களோடு விளையாடுவது வெளிப்படையாக சிரிப்பது எல்லாம் அதிகப்படியாக இருக்காது. விசு கூட சில நேரம் புன்னகைப்பார், பேசுவார். ஆரம்ப காலத்தில் நன்கு பேசி பழகியவர்தான். ஆனால் முழுதாக அண்ணனோடு தொழிலில் இறங்கிய பிறகு அதை வெகுவாக குறைத்து கொண்டார். ஆனால் ராம்க்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் அவ்வளவாக இல்லை. பார்த்தாலே இவர் கண்டிப்பானவர் என கூறும் வகையில் ஒரு பயம் இருக்கும். சபரி குணா கூட அவரை அதிகம் சீண்ட மாட்டார்கள். குணா ஏதேனும் தவறு செய்து அவர் முறைத்தாலே தலை குனிந்தபடி மெல்ல நகர்ந்து விடுவான். இப்படி நிறுத்தி வைத்து வம்பு செய்ய மாட்டான். அதே சமயம் அச்சுவும் இப்படி எப்போதும் அடம் பிடிக்க மாட்டாளே, ஏதோ விஷயம் இருக்கிறது என அனைவரும் காத்திருந்தனர். ஏனெனில் சுபத்ரா ராஜம்மாவிடம் கூட அவள் பரிசு கேட்கவில்லைதான், இவர்களிடம் மட்டும் என்ன எதிர்பார்க்கிறாள் என யாருக்கும் அப்போது தெரியவில்லை. அவளை சமாளிக்க முடியாமல் பொறுமை இழந்த ராம், சரி நீயே சொல்லு, இப்போ என்ன பண்ணலாம், கிஃப்ட் வேணும்னா ஈவினிங் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வர முடியும் என்று அவர் கூற சற்று மேலே நிமிர்ந்து பார்த்து யோசித்த அச்சுவோ,
அப்படின்னா ஈவினிங் எங்கள் கூட நீங்களும் வெளியில் வந்து எனக்கு அப்போ கிஃப்ட் வாங்கி தாங்க, அப்போ நான் வாங்கிக்கிறேன் என்றதும் அவர்களோ தங்களுக்குள் பார்த்து கொண்டனர். ஈவினிங் கிஃப்ட்னா அதுக்கு எதுக்கு நாங்கள் வரணும், அதான் மற்றவங்க எல்லோரும் வராங்களே என்று ராம் அதற்கும் கேள்வி கேட்க, அது பனிஷ்மெண்ட் என தோலை குலுக்கியபடி சாதாரணமாக கூறினாள் அச்சு. விஷுவும் இப்போது ஆச்சரியமாக பார்த்து, என்ன பனிஷ்மெண்ட்டா என கேட்க, சின்ன பசங்களை பெரியவங்க தானே பார்த்துக்கணும், பாட்டி ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, இந்த வீட்டில் பெரிய பாட்டிக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பெரியவங்கன்னு வள்ளி பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு எங்கள் எல்லாரை பற்றி தெரியணும்ல, ஆனால் பேரன் பேத்தி பர்த்டே கூட தெரியாமல் இருந்தது தப்பு தானே, தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் தரணும்ல, அப்போ தானே அடுத்த டைம் பண்ண மாட்டீங்க, அதுக்கு தான் என அவர் யதார்த்தமாக ஆனால் தெளிவாக கூறு. விசு இப்போது அண்ணனை பார்க்க ராம் மௌனமாகவே இருந்தார். பதில் கூறாமல் இருப்பதை கண்ட அச்சு, இதுவரைக்கும் ஒரு சாக்லேட் கூட வாங்கி தரல, இன்னைக்கு என் பர்த்டே வேற என மீண்டும் அவர் அதே புராணத்தை பாட ஆரம்பிக்க பொறுமை இழந்த ராம், சரி 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 ஈவினிங் வந்து வாங்கி தரோம் போதுமா என ஒப்புக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். மற்றவர்கள் நடப்பதனைத்தும் நிஜமா, தங்களோடு அவர் உண்மையாகவே வெளியே வரப்போகிறாரா என ஆச்சரியமாக பார்க்க விசு தனக்குள் சிரித்து கொண்டே இப்போது அண்ணனோடு அலுவலகம் புறப்பட்டார். மாலை சொன்னது போலவே அனைவருமே வெளியே கிளம்பினார்கள். மாலுக்கு சென்று முதலில் கடைக்குள் புகுந்தனர். ராம் அச்சுவை பார்த்துவிட்டு தன் கார்டை எடுத்து கீர்த்தனாவிடம் நீட்டி, அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துரு என கூற, குருகுருவனை இடுப்பில் கை வைத்தபடி இருவரையும் பார்த்த அச்சு கீர்த்தனாவிடமிருந்து கார்டை சட்டென பிடுங்கியவள் அருகே இருந்த சுதனிடம், அப்பா என்னை தூக்குப்பா என அதிகாரமாக கூறினாள். சுதனும் மறுபேச்சின்றி எஸ்டாலிங் வை நாட் என்று கூறியபடியே அவளை தூக்க அவள் ராமிடம் கை காட்டினாள். சுதனும் அவளை ராம் அருகே கொண்டு செல்ல அவரின் பாக்கெட்டில் இவளை அவரின் கார்டை வைக்க அவரோ புரியாமல் என்ன என்று பார்ப்பதற்குள் அவரின் கழுத்தை கட்டி கொண்டபடி, தாத்தா நீங்க என்ன தூக்குங்க என்று அவரிடம் தாவிவிட்டாள். இதை அவர் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை என்றாலும் குழந்தையை கீழே விட்டால் விழுந்து விடுவாளே என அவரும் உடனே இறுக்கி பிடித்து கொண்டார். பெரியப்பா பிடித்து கொண்டார் என்றதும் சுதன் மகளை விட்டு அவர்களிடமிருந்து சற்று விலகி நின்றான். நீங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்கப்பா, நான் தாத்தா ஜனாபாட்டி கூட போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் என அவளை கூறிவிட மற்றவர்களும் சிரிப்புடன், சரி வாங்கிட்டு கால் பண்ணுங்க, எங்க இருக்கோன்னு சொல்லுங்க அப்போ வரோம் என கூறியபடி சென்றனர். விசுவும் கூட வேதவள்ளியோடு அண்ணனை கண்டு சிரித்தபடியே நகர்ந்தாள். ஆனால் குணா இவர்களை முறைத்து கொண்டு நிற்க அவனை பற்றி அறிந்த காஞ்சனாவோ, சரி குழந்தைங்க எல்லாரும் எங்களோடவே வரட்டும், அவங்களுக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம், நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க என்று கூறினார். குணா சிரித்து கொண்டே காஞ்சனாவிடம் ஓடி சென்று, ஸ்வீட் பாட்டி என செல்லம் கொஞ்சினான். பிங்கி சபரி மட்டும் அவர்களோடு வந்து நிற்க ராம்க்கு இங்கே என்னதான் நடக்கிறது என புரியாவிட்டாலும் அச்சுவை அதட்டுவது கூட அவருக்கு சாதாரணமாக வரவில்லை. அது குழந்தை அன்பாக கேட்கும்போது எப்படி திட்டுவது என எண்ணினாரா, இல்லை குழந்தையை தூக்கி பழக்கமில்லை என்பதால் சற்று சங்கோஜமாக உணர்ந்தாரா, இல்லை அச்சு இந்த வீட்டு குழந்தையே கிடையாது அதனால் உரிமை இல்லாத குழந்தையை எப்படி அதட்டுவது என தயங்கினாரா, ஏது என அவரால் சரிவர கூற முடியவில்லை. எதுவாக இருப்பினும் இப்போதைக்கு அவள்தான் தன்னை ஆட்டுவிக்கிறாள், வேறு வழியே இல்லை என்பது மட்டும் புரிந்து கொண்டு அவளின் சொல்படி இசைந்தார். இருப்பினும் ஒரு அசௌகரியமான நிலையில் அவர் இருக்க சுற்றும் முற்றும் பார்த்தவர் தன் தம்பி அங்கே காணவில்லை என்றதும் எதிரே பார்த்து, ஏய் விசு என அழைத்தார். ஆ சொல்லுங்கண்ணா. நீயும் என்ன அவங்களோட போற, எப்போவுமே என் கூட தானே இருப்ப, வா சம்சாரத்தையும் கூட்டிட்டு வா என்றதும் இருவரும் இவர்களோடு இணைந்து கொண்டனர். இளையோர்கள் அனைவரும் ஓ ஜோடி ஜோடியாக போகிறாங்க போல என கிண்டல் செய்து தங்களுக்குள் சிரித்து கொண்டனர்.